என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல் மட்டும் யூஸ் பண்ணல, கரெக்டாக? ஹெச்டிஎம்எல் ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஹெச்டிஎம்எல் ஃபைலில் அங்கங்கே ஒரு ஃப்ளவர் பிரேசஸ் போட்டு, பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு, லோட் ஸ்டாட்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கரெக்டாக? அப்போ லோட் ஸ்டாட்டிக்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டேட்டாவெலாம் யூஸ் பண்ணும்போது அதை எங்கேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸை வந்து எங்கேருந்து கற்றுக்கிடுறது அப்படின்னு பிங் பண்ணியிருந்தாங்க. அதாவது இதுக்கு யூஸ் ஆகிற டேக்ஸ் வந்து ஜிஞ்சா டேக்ஸ். இது வந்து ஜாங்கோ மாடல்ட் ஆஃப்டர் ஜாங்கோஸ் டெம்ப்ளேட்ஸ். இட் இஸ் ஃபாஸ்ட், வைட்லி யூஸ்ட் அண்ட் செக்யூர். சரியா? இதெல்லாம் சும்மா ஜிஞ்சா பற்றின இன்ஃபர்மேஷன். நீங்கள் இதை பற்றி படிக்கணுன்னா இதில் போய் பார்க்கலாம். ஜிஞ்சா அஃபிஷியலாக ஜிஞ்சா என்ன பண்ணுறாங்க, பேலட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக எதுவும் இருக்காது. என்ன, ஒரு பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்கணும் எப்போவுமே. இப்போ ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஹெச்டிஎம்எல் இதனால் செமிகோலன் கொடுப்போம்ல, அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளவர் பிரேசஸில் எப்போவுமே பெர்சன்டேஜெல்லாம் ஆரம்பித்து பெர்சன்டேஜில் முடிக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஃபார், இஃப் எல்லாம் யூஸ் பண்ணால் எண்டு யூஸ் பண்ணணும். விபியில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி எண்டு யூஸ் பண்ணணும். ஃபார் யூஸ் பண்ணால் எண்ட் ஃபார், இஃப் யூஸ் பண்ணால் எண்ட் இஃப். இப்படி நான் இங்கே ஆரம்பிக்கிறேன், இங்கே முடிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை போய் பாருங்கள். சரியா? இந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது போய் பாருங்கள். இதில் நிறைய பிளாக் போஸ்ட்டெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கலாம், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். இதுதான் ஜிஞ்சா, சும்மா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம மாடல்ஸ் முடிச்சிருக்கோமா? மாடல்ஸில் படித்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல்ஸில் நம்ம என்ன படித்தோங்கிறது நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். மாடல்ஸில் என்ன படித்தோம்? மாடல்ஸில் ஒரு சப்கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். நமக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், கரெக்டாக? மாடல்ஸ் டாட் பைன்னு ஒரு கிளாஸில் போய் எடிட் ஒரு ஃபைலுக்கு போனோமா, அங்கே போய் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோமா, அங்கே போய் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோமா, அப்படி க்ரியேட் பண்ணதை மாடல்ஸோட சப் கிளாஸாக நம்ம க்ரியேட் பண்ணோம். சரியா? மாடல்ஸோட சப் கிளாஸாக நம்ம இதை க்ரியேட் பண்ணோம், மறந்துடாதீங்க. ஒரு சின்ன சந்தேகம், சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், ஆனா சப் கிளாஸ் அப்படின்னு அது எனக்கு கொஞ்சம் புரியல. சப் கிளாஸ்னா சைல்ட், பேரண்ட் சைல்ட். அந்த ஓகே, சைல்ட தான், சைல்ட் கிளாஸ தான் சப் கிளாஸ் னு சொல்றேன். ஓகே ஓகே, வேற எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்படி சைல்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். சப் கிளாஸ் புரியலன்னா சைல்ட் கிளாஸ் வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணினதை அப்படியே படமாக வரைஞ்சி புரிஞ்சுக்கிட்டால் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒரு யூசர், கரெக்டாக? நம்ம ஒரு யூசர். இந்த யூசர் எங்கே இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு? இவர் போய் 127.0.0.1 :8000 இப்படின்னு டைப் பண்ணுறார். எப்படி டைப் பண்ணுறார்? இந்த ஐடியா இது தான் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி டைப் பண்ணுறார். இப்படி டைப் பண்ண உடனே இவரோட ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே போகுது? இவரோட ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு இப்படி டைப் பண்ணோடனே வியூஸ் டாட் பைக்கு போகுது. இவரோட இதான் இவர் கொடுக்குற HTTP ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட் வியூஸ் டாட் பைக்கு போகுது. வியூஸ் டாட் பை என்ன பண்ணுது? இங்கேருந்து ரெக்வஸ்ட்டை அது இன்னொரு இடத்துக்கு அனுப்புது. அதுதான் என்னது? அதாவது இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டுக்கு நமக்கு டேட்டா வேணும், கரெக்டாக? அதாவது இங்கே ஒரு டெம்ப்ளேட் ரிசீவ் ஆகணும். அப்போ வியூஸ் டாட் பை என்ன பண்ணுதுன்னா, என்கிட்ட டேட்டா இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வியூஸ் டாட் பை மாடல்ஸ் டாட் பைக்கு அனுப்புது, கரெக்டாக? மாடல்ஸ் டாட் பை தான் டிபியை கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல டேட்டா பேஸ் இப்போ என்ன SQLite வச்சுருந்தோன்னா மாடல்ஸ் டாட் பை தான் டிபியை கனெக்ட் பண்ணுது. இதுதான் டிபி. இந்த டிபியை அது கூட தான் கனெக்ட் பண்ணுறோம், கரெக்டாக? அது மாடல்ஸ் டாட் பை அங்கே போய் நமக்கு டேட்டாவை எடுத்து மாடல்ஸ் டாட் பை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. மாடல்ஸ் டாட் பை ரிட்டர்ன் பண்ணுறத வியூஸ் டாட் பை பண்ணுது. அப்படி வியூஸ் டாட் பை பண்ணுறத வியூஸ் டாட் பை டைரெக்டாக நமக்கு அப்படியே இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணலை. இதுக்கு முன்னாடி வியூஸ் டாட் பை டைரெக்டாக HTML ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம எப்படி மாற்றணும் வியூஸ் டாட் பையை? வியூஸ் டாட் பை டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், இது ஒரு டெம்ப்ளேட்டுக்கு அனுப்பட்டோம். அந்த டெம்ப்ளேட் தான் நம்மளோட HTML ஃபைல், கரெக்டாக? வியூஸ் டாட் பையோட டேட்டாவை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டுக்கு அனுப்புகிறீங்க.
அந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கும். இதுதான் ஃப்ளோ, இதுதான் ஜாங்கோவோட, எப்பவுமே ஜாங்கோவோட ஃப்ளோ இதுதான். நீங்கள் வியூஸ் டாட் பைக்கு போவீங்க, வியூஸ் டாட் பை மாடல்ஸ் டாட் பைக்கு போகும், அது டிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வியூஸ் டாட் பைட்ட கொடுக்கும், வியூஸ் டாட் பை ஹெச்டிஎம்எல். அப்போ இதில் வேறு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும்? வியூஸ் டாட் பை ஃபைல் ஏதாவது ஒரு சாம்பிள் வியூஸ் டாட் பை ஃபைல் போய் பார்ப்போமே, இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத போய் பார்ப்போமே. திஸ் ஃபைல் ஹஸ் பீன் டெலீட்டடா? சரி, இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். பழச ஏதோ. அப்போ வியூஸ் டாட் பை என்ன பண்ணுது? வியூஸ் டாட் பை ரெக்வஸ்ட்டை ரெண்டரிங் எங்கே பண்ணுது? ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ரெண்டர் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி நிறைய ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் இருக்கலாம். அப்போ எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல், எந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார்? யூஆர்எல்ஸ் டாட் பை, கரெக்டா? அவர் தனியாக இருப்பார், யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் தனியாக இருப்பார். அவர் தான் எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்படியே நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வேலை நடக்கிற மாதிரி தான். நம்ம ரெக்வஸ்ட்டை கொடுக்குறோம், அவர் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு, அவர் இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு, என்ன கேட்டு வந்திருக்கோங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் யூஆர்எல்ஸ் டாட் பை. இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர் யார்? யார் யார் எங்கெங்கே இருக்கீங்க, இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, ஸ்டாட்டிக் ஃபைல், இந்த சிஎஸ்எஸ் ஃபைல், இமேஜஸ்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, இந்த மாதிரியான எந்த ஆப் நான் இப்போ ரன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணுறவர் செட்டிங்ஸ் டாட் பை. இவ்வளோ தான் நம்ம மொத்தமாக படிச்சிருக்கோம். புரியுதா? இது வரைக்கும் படிச்சிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதோடு சேர்ந்து அட்மின் டாட் பை ஃபைல்னு ஒரு ஃபைலை மாற்றணுமா? அந்த அட்மின் டாட் பை ஃபைல் என்ன பண்ணுறாரு? நம்ம ஒரு மாடல் வச்சுருக்கோம், அந்த மாடல் தான் போய் எடுத்துகிட்டு வருது, அந்த மாடலை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், அதுக்கு அட்மின் டாட் பை. இப்போ நார்மலாக ப்ராஜெக்ட்டுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் செட்டிங்ஸ் டாட் பையில் வச்சுருவீங்க. உங்களோட மாடலை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அதை நான் அட்மினுக்கு தெரியப்படுத்துகிறது தான் அட்மின் டாட் பை ஃபைல். இவ்வளோதாங்க நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? இதில் இப்போ நேற்று பார்த்ததில் உங்களுக்கு ரீகேப் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நேற்று புதுசு புதுசாக நிறைய விஷயம் பண்ணோம். என்னென்னலாம் பண்ணோம்? மேக் மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று பண்ணோம். அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் என்ன பண்ணோம், மைக்ரேட் என்ன பண்ணோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். எப்படி வந்து டிபி கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவீங்க, அட்மின் டாட் பை ஃபைலில் எப்படி நான் மாடல்ஸை இன்க்ளூட் பண்ணுறது, இன்க்ளூடிங் இல்லை ஆடிங் மாடல்ஸ் இன் அட்மின் டாட் பை ஃபைல், இதெல்லாம் நேற்று பார்த்தது, கரெக்டா? புதுசாக வேறு என்ன பண்ணோம் நேற்று? க்ரியேட் சூப்பர் யூசர் பார்த்தோம். அது ஈஸியான விஷயந்தான், க்ரியேட் சூப்பர் யூசர்னு கொடுத்தது. இவ்வளோ தான் நேற்று நம்ம பார்த்துருக்கோம், சரியா? இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்த புதுசான விஷயங்கள். அப்போ நமக்கு ஒரு டிபியை இப்போ கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் உங்ககிட்ட டிபியை கனெக்ட் பண்ணி சும்மா ரெண்டு டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்து, நாலு டேட்டாவா, எம்ப்ளாயி நேம், நம்பர், சேலரி, இதை மட்டும் டிபிலேருந்து டிஸ்பிளே பண்ணுறேன்னா, இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை ஒன்று ரெடி பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், இந்த இந்த வீக்கெண்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரோச் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட், இதே ஐடியாஸில் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணால் ஒரு க்ரூப் கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம்ஸ். இப்போ நேற்று நம்ம பார்த்தது மாடல்ஸா? மாடல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், எம்ப்ளாயி மாடல்ஸ் டாட் மாடல் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஏன் இதை க்ரியேட் பண்ணோம்? ஏன்னா நான் மாடல் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ மாடல்ங்கிறது என்னது? மாடல்ங்கிறது டிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற ஜாங்கோ யூசேஜ், ஜாங்கோவில் நான் யூஸ் பண்ணுற ஒரு அப்ரோச், அதுதான் மாடல்ஸ். இது டிபியோட எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்குது. சரி, ஃபைன். இப்போ அதே மாதிரி ஃபார்ம்ஸ்னு ஒன்று நான் பண்ண போகிறேன். அப்போ ஃபார்ம்னா என்னது அப்படின்னா, ஃபார்ம்ங்கிறது நார்மலாக நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல ஃபார்ம் டிசைன் பண்ணுவீங்கல்ல. இப்போ ஹெச்டிஎம்எல்ல ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்து, நீங்கள் ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், ஹெட்டு டைட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்றீங்க, சரியா? அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுவீங்க. இந்த ஃபார்ம் ரெடி பண்ணுறது எப்படின்னா, இப்போ இதிலே போய் காமிக்கிறேன் பார்க்கலேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறோம், ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா, W3 ஸ்கூல்ஸ் என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்னா இதுதான் ஃபார்ம். இதாக இருக்குல்ல, ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் இஸ் யூஸ்டு டு கலெக்ட் யூசர் இன்புட். இதுதான் ஃபார்ம். த யூசர் இன்புட் இஸ் மோஸ்ட் ஆஃபன் சென்ட் டு சர்வர் ஃபார் ப்ராசஸிங். இங்கே ஃபஸ்ட் நேம் கொடுக்குறீங்க, லாஸ்ட் நேம் கொடுக்குறீங்க, சப்மிட்னு கொடுக்குறீங்கல்ல, இது தான் யுவர் இன்புட் வாஸ் ரிசீவ்ட் அப்படின்னு வருதுல்ல, இது தான் ஃபார்ம். இந்த மாதிரி கொடுக்குறது தான். அப்போ இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுத்துருப்போம்?
இமெயில் ஐடி நம்ம வந்து சைன் அப் பண்ணும்போது கொடுத்துருப்போம், கிட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்போம், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருப்போம்ல. இந்த மாதிரி ஃபார்ம்ஸை நான் எப்படி ஜாங்கோவில் பண்ணுறது? ஏன்னா இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியா, இது இல்லாமல் ப்ராஜெக்ட் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. அந்த மாடல்ஸில் வந்து கிளாஸ் எம்ப்ளாயீஸ்னு போட்டு மாடல்ஸ் டாட் மாடல்னு கொடுத்தோம். அதில் ஸ்மார்ட் மாடல்ஸுங்கிறது என்னது, கேப்ஸில் வர்ற மாடல்ஸ் ரெண்டுமே கிளாஸா? மாடல்ஸ் தான் கிளாஸ் நேம். அதில் நீங்கள் கொடுக்குற மாடல்ஸ் ஆ கேப்ஸில் மாடல்ஸ் இல்லையே, ஸ்மாலில் தானே மாடல்ஸ் கொடுப்பீங்க? அதுக்கப்புறம் ஒரு மாடல்னு வருது இல்லை, கேப்ஸ் இல்லை கேட்குறீங்க, மாடல்ஸ் டாட் மாடல். ஃப்ரீயாக இருந்தீங்க நான் மாடல் என்ன ஆ இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாடல் பற்றி டீட்டெயிலாக இது பண்ணலாம். இந்த கொடுத்துருக்காங்களா மாடல், இதில் ஜேங்கோ டாட் டிபி டாட் மாடல்ஸ் அப்படின்னு கொடுக்குறதுல இந்த இம்போர்ட் மாடல்ஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிற மாடல்ஸ் அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி, மாடல்ஸ் கிளாஸ்லோட ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம இம்போர்ட் பண்ணுறது மாடல்ஸுங்கிற கிளாஸை தான். அந்த மாடல்ஸ் கிளாஸுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் அது உள்ளே என்னென்னலாம், அதாவது நான் அதுக்கான லிங்க் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இதில் இந்த மாடல்ஸ் கேபிட்டல் மாடலுங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் என்னென்னு புரிஞ்சுக்கணும், இதில் இருக்கா பார்க்குறேன். இதை வந்து இந்த கொடுத்துருக்காங்களா, டீட்டெயில்ஸ் ஆஃப் தி மாடல் ஏபிஐ அப்படின்னு. அது இந்த மாடல் இது இதை பற்றி சொல்லணும்னா ஏபிஐலாம் சொல்லணும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொடுத்துருக்காங்கல்ல, டு க்ரியேட் அ நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ மாடல் கிளாஸ் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது எப்படி புரிய வைக்கிறது? அதில் ஸ்மால் மாடல்ஸ் உங்களோட கிளாஸ் நேம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் மாடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏபிஐ கால். அந்த ஏபிஐ காலை இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம்னு ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இப்போவே அதை சொல்கிறது ஒருவேளை எனக்கு அதை கிளியராக சொல்ல தெரியாதோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு டயக்ராம் ரெடி பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி, இப்போ இதில் இப்போ இதே மாதிரி இங்கே எப்படி மாடல்ஸ் டாட் மாடல்னு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி அடுத்து ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். சரி, அப்போ ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஜாங்கோ ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஹெச்டிஎம்எல் ஃபார்ம். இப்போ நம்ம பண்ணுறது ஹெச்டிஎம்எல் ஃபார்ம். இதில் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் சும்மா ஒரு சாம்பிள் ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் நீங்கள் சாதாரண ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் போய் பார்க்குறது தான். எதாவது ஒரு சைட்டுக்கு போய் பார்த்தோன்னா, இப்போது கிட்டப் டாட் காமே போய் பார்ப்போமே, கிட்டப் டாட் காம் போய் பார்த்தோன்னா இதில் சைனப்னு கேட்குறாங்கல்ல, இந்த சைனப் தான். இப்போ இதோட கோடை போய் பார்க்கணுன்னா ரைட் கிளிக் வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து போகலாம். வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து போனீங்கன்னா இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம்னு கொடுத்து இந்த இன்புட்லாம் வாங்குகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிவிஷன் டிவிஷனாக எழுதுறது, இது ஹெச்டிஎம்எல் உள்ளே வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கிடுறது, இதெல்லாம் சரியா? இது ஒரு ஐடியா. இதே மாதிரி இதை விட ஈஸியாக இதை விட ஃபாஸ்ட்டாக ஜாங்கோ நாங்கள் தனியாக ஃபார்ம்ஸ் வச்சுக்கிறோம். இந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் எங்கள் ஃப்ரேம் ஒர்க்குக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஜாங்கோ தனியாக அவங்களுக்குன்னு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் அதோட செக்யூரிட்டி. முன்னாடி உங்களுக்கு ஜாங்கோவோட ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருப்போம். ஜாங்கோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோன்னா அதில் ஜாங்கோ வந்து செக்யூர்டான ஒன்று அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அது இருக்கா ஜாங்கோ, இல்லைன்னா சைட்லேயே காமிக்கிறேன். ஜாங்கோ ஃபீச்சர்ஸ், ஜாங்கோ வந்து செக்யூர்டான ஒன்று அப்படிங்கிறது. அப்போ அந்த செக்யூரிட்டி எப்படி ஜாங்கோவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இதில் இந்த ஒருக்கா ஆஃபர்ஸ் ஹை செக்யூரிட்டி, ஜாங்கோ இஸ் சூப்பர் செக்யூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படி ஜாங்கோ வந்து சூப்பர் செக்யூர் அப்படிங்கிறது. யூ கேன் ஆல்வேஸ் டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இட் கவர்ஸ் த லூப் ஹோல்ஸ் பை டிஃபால்ட் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது பொதுவாக வந்து ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜாங்கோ டீஃபால்ட்டாகவே நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிற பாயிண்ட். சரியா, நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை,
நம்ம செக்யூர்டா, அப்போ செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு வெப்சைட்டோட செக்யூரிட்டி பற்றி பேசினாலே என்ன பேசுவாங்கன்னா என்கிரிப்ஷன். ஒரு டேட்டாவை இப்போ நான் யூசர் நேம் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், ஒரு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுக்குறேன். இப்படி சப்மிட் கொடுத்தா என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எவ்வளோ தூரம் இது செக்யூர்டாக இருக்கும்? இன்ட்ரூடர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இடையில பிடிச்சி யாராவது ஒருத்தன் வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் ஹேக் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு வெப்சைட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரூடர்ஸ்லாம் வந்து நம்மளோட டேட்டாவை எடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் ஹேக்கிங், எத்திக்கல் ஹேக்கிங், சைட்டை ஹேக் பண்ண முடியுமா, இதெல்லாம் இதை பற்றி நம்ம பேசும்போது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், மேபி உங்களோட நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சிஎஸ்ஆர்எஃபா அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட டே ஒனில் க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து ஜாங்கோவோட ஃபீச்சர்ஸாக சொல்கிறது. அப்போ ஜாங்கோவோட ஃபீச்சர்ஸில் இது செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது ஒன்று. இதை எப்படி ஜாங்கோ ப்ரொவைட் பண்ணுது அதை நம்ம இது வரைக்கும் பேசினதில்லை. அப்போ எப்படி ஜாங்கோ செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஜாங்கோவோட ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஃபார்ம்ஸ் வந்து பயங்கர செக்யூர்டான ஃபார்ம்ஸ். பயங்கர செக்யூர்டான ஃபார்ம்ஸ்னால் எப்படி? தியரட்டிக்கலாக ஓகே, நீங்கள் ஜாங்கோவை பாராட்டி புகழ்ந்து நல்லா பேசுகிறீங்க, எப்படி இதை பண்ணுறது, செஞ்சு பார்க்குறது எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு லைனை, ஒரே ஒரு லைன், ஒரு சிங்கிள் லைனை உங்களோட கோடில் ஆட் பண்ணிங்கன்னா ஜாங்கோ ஃபார்ம்ஸ் எல்லாம் செக்யூர்ட் ஃபார்ம்ஸாக மாறிடும். அப்போது நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மிஷினில் ஜாங்கோ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ ஜாங்கோ ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஜாங்கோ ஃபார்ம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேள்விகள் உங்ககிட்ட. பேசிக்கான சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எதெல்லாம் தெரியும்? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், எப்படி அதை செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய் ஆட் பண்ணணும், எப்படி யூஆர்எல்ஸ் வந்து யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போய் அப்டேட் பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? எப்படி மேனேஜ் டாட் பை வந்து கால் பண்ணணும், எப்படி சர்வரை ரன் பண்ணணும், இதெல்லாம் திரும்ப 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 கடைசி அஞ்சாறு நாளாக இதான் செஞ்சிகிட்ருக்கோம். ஜாங்கோவில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா இதை தான் காலத்துக்கும் செய்ய போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் மறக்கவே மறக்காது. இப்போ ஓரளவு க்ரிப் இல்லைனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் காலத்துக்கு மறக்கவே மறக்காது. இது போக வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவோம், டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் ஹெச்டிஎம்எல் ஃபைல்லாம் வைப்போம், ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், அதில் சிஎஸ்எஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்போம், இவ்வளோதான் பண்ணுவோம். வியூஸ் டாட் பை ஃபைலில் போய் அப்டேட் பண்ணுவோம், எந்த ஹெச்டிஎம்எல் கால் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை டிசைன் பண்ணிடுவோம், அதை போய் நம்ம போய் பார்ப்போம். இதை தான் நம்ம இதுவரைக்கும் பண்ணியிருக்கிற எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். டெம்ப்ளேட்ஸ் கற்றுக்கும் போது இதான் பண்ணோம், மாடல்ஸ் கற்றுக்கும் போது இதான் பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக மாடல்ஸ் கற்றுக்கும் போது என்ன பண்ணோம், அட்மின் டாட் பைன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைல் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மாடல்ஸ் கற்றுக்கும் போது கனெக்ஷன்லாம், அதாவது மாடல்ஸ் டாட் பை, அந்த டிபி கூட கனெக்ஷன் கொண்டு வர்றதுக்காக மாடல்ஸ் டாட் பையை வந்து பண்ணோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கிறது இது வரைக்கும். இது ரெண்டு தான் நேற்று செஷனில் எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கிறது, மீதி எல்லாம் எல்லா கிளாஸ்லேயும் பண்ணிகிட்ருக்கிறது, அதை தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஆனால் அதோடு சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாங்கோ ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஜாங்கோ ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்ன சொன்னேன், ஜாங்கோ வந்து ரொம்ப செக்யூர்டான ஒன்றுங்க. அதே மாதிரி ஜாங்கோ ஃபார்ம்ஸ்க்குள்ளேயே இன்டர்னலாக இப்போ ஹெச்டிஎம்எல்லாம் ஃபார்ம் டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலிடேஷன், இப்போ டைனமிக் ஹெச்டிஎம்எல் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎம்எல் ஃபைவ் லேட்டஸ்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஓரளவு, ஃபார்ம் வேலிடேஷன்லாம் இருக்குது. அதோடு சேர்ந்து ஜாங்கோவும், இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், அந்த ஃபார்மில் எதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வேலிடேஷன் எல்லாம் வந்து ஜாங்கோவே எடுத்துக்கும். இந்த மாதிரி வேலிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும், இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் ஜாங்கோ ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. சரி, இந்த பில்டப்லாம் ஓகே, எப்படி ஜாங்கோ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது? இப்போ ஜாங்கோ ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும்னா நேற்று ஏன் மாடல்ஸ் டாட் பை, மாடல்ஸ் டாட் மாடல்னு ஒன்று யூஸ் பண்ணோம்? நேற்று நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்ல, அப்போ இந்த இந்த பில்டப்லாம் ரியாலிட்டியாக மாற்றணுன்னா கண்டிப்பாக பைத்தானோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது மாடல்ஸ், நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், இது ஜாங்கோவுக்கு தெரியுமா? நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அது இந்த எம்ப்ளாயி ரிலேட்டட் டேபிள் தான் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஜாங்கோவுக்கு தெரியாது. ஜாங்கோ ரெடிமேடாக ஒன்று வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? இந்த நாங்கள் வந்து நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டேபிளை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் டிபி பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் மாடல்ஸ் டாட் மாடல்னு ஒன்று வச்சுருக்கோம், அதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டுலாம் வேணும்னு சொல்லுங்கள், இன்டீஜர் ஃபீல்டு வேணும்னா இன்டீஜர் ஃபீல்டு வேணும்னு சொல்லுங்கள், ஸோ கரெக்டாக, இதில் கேரக்டர் ஃபீல்டு வேணும்னா கேரக்டர் ஃபீல்டு வேணும்னு சொல்லுங்கள்,
அந்த கேரக்டர் ஃபீல்டில் எத்தனை எழுத்து வேணும்னா அதை மேக்ஸ் லென்த் அப்படின்னு எத்தனை லென்த்துன்னு கொடுங்க, 30 எழுத்து இருக்கட்டும், 20 எழுத்து இருக்கட்டும்னா அதை நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி நாங்கள் டிபி க்ரியேட் பண்ணிடுவோம். இதுதான் நமக்கு இந்த மாடல்ஸ் டாட் மாடல் நமக்கு பண்ணி கொடுக்குறது. அப்போ இந்த மாடல்ஸ் டாட் மாடல் எதை வச்சு பண்ணி கொடுக்குது, இவங்க ஏற்கனவே இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ரெடிமேடு கோடை வச்சுருக்காங்க. நம்ம போய் என்ன பண்ணுறோம், நான் இவரோட சைல்டு தாங்க அப்படின்னு சொல்கிறேன், நான் வந்து இந்த எம்ப்ளாயி கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நான் அவர் பையன்தான், எனக்கு அவர் பையன்னு சொன்ன உடனே ஜாங்கோ என்ன பண்ணிடும், மனசு இழகிறோம், மனசு இழகி ஓ நீங்களும் அவர் பையன்தானா, அப்போ அவர் பண்ண ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அவர் பெரிய முதலாளி, நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி கிளாஸ் சின்ன முதலாளி, நீங்கள் அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த மெத்தடெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துரும். எப்படி இதை நம்ம எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது, நேற்றே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் எஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ், இது பேரண்ட் கிளாஸ், இந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து சைல்டு கிளாஸ், பேரண்ட் கிளாஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, ஃபீல்டு எல்லாம் இருக்குது, இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிறதெல்லாம் இந்த கிளாஸுக்கு வேணும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லைன் தான் இப்படி, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லைன் தான் இது. இந்த இடத்த பார்த்த உடனே பைத்தானுக்கு புரிஞ்சிடும், ஓ இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இப்படி வந்து ஒரு வழி போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இங்கே போய் இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபீல்டெல்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம மாடல்ஸில் கற்றுக்கிட்டது. நம்ம படித்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை நம்ம மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மாடலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, மாடல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாஸ், இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா, எப்படி மாடல்ஸ் டாட் மாடல்னு ஒன்று கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே நம்ம ஜாங்கோவில் இப்போ ஃபார்ம்னா என்னென்னங்கிறது உங்களுக்கு பிக்சர் தெரிஞ்சிருச்சு. ஃபார்ம்ங்கிறது ஒரு HTML ஃபார்ம் மாதிரி, ஒரு என்கொயரி ஃபார்ம், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு இவங்க ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஜாங்கோவில், ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் அப்படின்னு. இப்போ நம்ம இதை போய் நெட்டில் போய் தேடி பார்க்கலாம், ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் எங்கே இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத தேடி பார்க்கலாம், அதோடய ஃபீல்டுலாம் என்னென்ன, ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது, ஜாங்கோ ஃபார்ம் இதோ டீட்டெயில்டு API ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க இதை ஓரளவு படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் இதை படிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன், அப்படி தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே கிளியராக இருக்குது இதில். இங்கே பாருங்கள், அன்லெஸ் யூ ஆர் பிளானிங் டு பில்ட் வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தட் டூ நத்திங் பட் பப்ளிஷ் கண்டென்ட் and don't accept input from your visitors, you are going to need to understand and use forms. இதுவரைக்கும் நம்ம அப்படி பண்ணலை, இப்போ பண்ண போகிறோம், அதான் சொல்கிறாங்க. ஜாங்கோ ப்ரொவைட்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ், நிறைய உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க, எதுக்காக, டு ஹெல்ப் யூ பில்ட் ஃபார்ம்ஸ் டு அக்செப்ட் இன்புட் ஃப்ரம் சைட் விசிட்டர்ஸ் அண்ட் தென் ப்ராசஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த இன்புட். ஜாங்கோவே நிறைய டூல்ஸ் கொடுக்குது நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு. அவங்களே அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, HTML ஃபார்முக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் HTML ஏ ஃபார்ம் இஸ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், உள்ளே நிறைய வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டுனா என்ன, போஸ்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ நம்ம பின்னாடியே இதை பார்ப்போம், கெட்னா என்ன, போஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம், சரியா, URL கெட் என்ன பண்ணுவோம், போஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், ஜாங்கோஸ் ரோல் இன் ஃபார்ம்ஸ், ஹேண்ட்லிங் ஃபார்ம்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ், கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் நாங்கள் அதை ஈஸி பண்ணியிருக்கோம். அப்போது நாங்கள் எப்படிலாம் அதை ஈஸி பண்ணியிருக்கோம், ப்ரிப்பேரிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் டேட்டா டு மேக் இட் ரெடி ஃபார் ரெண்டரிங். ஏன்னா இப்போ டேட்டாவை ரெடி பண்ணி ரெண்டர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஒரே நேரத்தில் நிறைய பேர் லாகின் பண்ணுவாங்க, நிறைய டேட்டாவை ரெண்டர் பண்ணணும், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை இந்த மூணுலேயும் இந்த ஏரியாஸ் எல்லாம் நாங்கள் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், க்ரியேட்டிங் HTML ஃபார்ம்ஸ் ஃபார் தி டேட்டா, ரிசீவிங் அண்ட் ப்ராசஸிங் சப்மிட்டட் ஃபார்ம்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் த கிளையண்ட், இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம், ஜாங்கோ ஃபார்ம் கிளாஸ், சரியா, அட் த ஹார்ட் ஆஃப் திஸ் சிஸ்டம் ஜாங்கோஸ் ஃபார்ம் கிளாஸ், இதுதான் ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம், இந்த இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி மாடல்ஸ் டாட் மாடல் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் கொடுக்க போகிறோம். அப்போது ஒரு கிளாஸ்னு முடிவு பண்ணிட்டாலே இந்த கிளாஸில் அப்போ என்னென்னலாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும், இந்த ஃபார்ம்ஸில் இதில் என்னென்னலாம் ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டெல்லாம் தான் இந்தா கொடுத்துருக்காங்க, இஸ் பவுண்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, கொடுத்துருக்காங்களா, க்ளீன் ஒரு ஃபீல்டு இருக்குது, இஸ் வேலிட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, இது ஒன்று ஒன்று என்ன பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க.
எரர்ஸ்னு ஒன்று இருக்குது, எரர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது. எரர்ஸை வந்து ஜேசானாக எப்படி பார்க்குறது, ரிட்டர்ன்ஸ் த எரர் சீரியலைஸ்ட் அஸ் ஜேசான், எரர்ஸ் வந்து ஜேசான் ஃபைலாக எப்படி வாங்குறது, இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியலைனாலும் கவலைப்படாதீங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கும் போலையே அப்படிலாம் நினச்சா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, நான் மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணால் போதும். ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரம் ஜாங்கோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் அவ்வளோதாங்க. இப்படி கொடுத்துட்டாங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நேற்று என்ன பண்ணோம், மாடல்ஸ் டாட் மாடல் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். நேற்றும் இதே தானே பண்ணோம், கேரக்டர் ஃபீல்டுன்னு கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா, கேரக்டர் ஃபீல்டு இன்டீஜர் ஃபீல்டு இதெல்லாம் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா. இன்றைக்கும் அதே தான் பண்ண போகிறோம். நேற்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணது டிபி கனெக்ஷன், இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது டெம்ப்ளேட். வியூஸ் டாட் பை எங்கேருந்து டேட்டா எங்கேருந்து ரெண்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். புரியுதா, நேற்று பேக்கெண்டை ஃபோக்கஸ் பண்ணோம், இன்றைக்கி ஃப்ரண்ட் எண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவ்வளோதான், இந்த ஐடியா மட்டும் உங்களுக்கு ஸ்டோர் ஆனால் போதும். இதில் இருக்கிற கண்டென்ட்டை நான் இந்த ஸ்க்ரீனை காமிக்கிறது, நாளை பின்னே உங்களுக்கு எதுவும் வேணும்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இதிலலாம் எக்கச்சக்க டேட்டா இருக்குங்கிற காமிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள். இதிலேருந்து நான் எதையும் எடுத்து யூஸ் பண்ண போகிறதுலாம் இல்லை. பேஸ் ஐடியா ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட சப் கிளாஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதோட சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த சைல்டு கிளாஸை யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் கிளாஸில் இருக்கிற ஃபீல்டெல்லாம் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ தான். அப்போ இப்போ நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் எனக்கு ஒன்று வேணும் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. நேற்று மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மாடல்ஸ் டாட் பைனு ஏற்கனவே ஒரு ஃபைல் வந்து என்னோடய ஃப்ரேம் ஒர்க்லேயே இருந்தது. இன்றைக்கி என்ன இப்படி ஒரு இது வந்து மாடல்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க்கில் டிபியோட கனெக்ட் ஆகும், ஆனால் ஃபார்ம்ஸ் வந்து எப்பவுமே கனெக்ட் ஆகாதுல்ல. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் உங்கள் வெப்சைட்டில் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் இந்த ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகும். அப்போ டிஃபால்ட்டாக இப்படி ஃபார்ம்ஸ் வைக்கணுங்கிற தேவை ஜாங்கோவுக்கு கிடையாது. அதனால் நம்ம இப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும் ஃபார்ம்ஸ் அப்படின்னு. நமக்கு என்ன வேணுமோ, நான் சும்மா ஃபார்ம்ஸ்னு சொல்கிறேன், என்ன பேரில் வேணுமோ நீங்கள் இப்படி ஒரு ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான், இந்த இன்ட்ரடக்ஷன் போதுமா? இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போமா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நம்ம வழக்கம் போல் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வேலை தான் சிடி. நானும் அது மட்டும்தான் எனக்கும் பண்ண தெரியும். அப்போ நீங்கள் இனியே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதே ஸ்டெப்ஸ் தான். வாங்க நம்ம போய் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேரலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் போய்ட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கற்றுக்க போகிறது ஜாங்கோ ஃபார்ம்ஸ். அப்போ நான் வந்து ப்ராஜெக்டை ஜாங்கோ ஃபார்ம்ஸ்னு க்ரியேட் பண்ணிக்கவா? இல்லை ஃபார்ம்ஸ் நேற்று என்ன மாடல்ஸ் டெமோ வச்சோமா, இன்றைக்கி ஃபார்ம்ஸ் டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, ஜாங்கோ அட்மின், ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபார்ம்ஸ் டெமோ. ஃபார்ம்ஸ் டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். சிடி ஃபார்ம்ஸ் டெமோ, ஃபார்ம்ஸ் டெமோவுக்கு போயாச்சு. அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோமா? அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? பைத்தான் 3 மேனேஜ், இப்போ மனப்பாடமாக இருக்கும். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் ஃபார்ம் ஆப் வச்சுக்கலாமா? ஃபார்ம் அப்ளிகேஷனுங்கிறக்காக ஃபார்ம் ஆப்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கான்னு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மாடல்ஸ் டெமோவா? மாடல்ஸ் டெமோ எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பேர் கொடுத்தோம் ஃபார்ம் ஆப்பா. எம்பேப்பா ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டாக இது. சரி நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு ஏற்கனவே மாடல்ஸ் ஆப்னு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, மாடல்ஸ் டெமோ. இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஓ மாடல்ஸ் ஆப் நேற்று பண்ணதான் ஓகே ஃபைன். ஃபார்ம்ஸ் டெமோ ஃபார்ம் ஆப் ஒன்று இருக்குது. சரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இப்படி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத நம்மளோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய் சொல்லிடுவோமா? செட்டிங்ஸ் டாட் பை போங்க. செட்டிங்ஸ் டாட் பை போயிட்டு அதில் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் டாட் பையிலேருந்து இதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கவா? வேறு எங்கேயாவது ஒன்று வச்சுருக்கோங்களே, இம்போர்ட் ஓஎஸ், இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபார்ம்ஸில். இப்போது சரி இங்கே வெயிட் பண்ணுறேன்,
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணலை, செட்டிங்ஸ் டாட் பையில் போயிட்டு நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன்னு சொல்லணும், அதுக்காக போயிருக்கேன். நீங்களும் செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிருங்க. எங்கே போய் சொல்லுவீங்க, எங்கேங்க கீழே வந்துட்டேன்னா, இங்கே போயிட்டு இன்ஸ்டால்ட் ஆப்பில் போயிட்டு இப்படி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல. என்னோடய அப்ளிகேஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா, ஃபார்ம் ஆப் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஃபார்ம் ஆப் அப்படின்னு பேர் வச்சுட்டு கமா கொடுத்துட்டேன். என்னோடய அப்ளிகேஷனை என்னோடய செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலுக்கு சொல்லியாச்சு. அடுத்த ஸ்டெப் ஓவர், இதை முடிச்சுருங்க. உங்களோட அப்ளிகேஷன் நேம் பார்த்துக்கோங்க, அதை இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டெம்ப்ளேட்ஸ் எங்கே இருக்குது, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். அதை இப்போவே சரி கையோட இதை முடிச்சிருவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த கண்டென்ட்டையும் இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், ஸ்டாட்டிக் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணலை, பண்ண போகிறேன். இந்த கண்டென்ட்டை டெம்ப்ளேட்ஸில் போய் கொடுக்கணும்ல. அப்போ டெம்ப்ளேட்ஸ், டெம்ப்ளேட் டிஏஆர், டெம்ப்ளேட் அண்டர்ஸ்கோர் டிஏஆரை கொண்டு போய் நம்மளோட டெம்ப்ளேட்டில் கொண்டு போய் கொடுக்கணும்ல, அந்த வேலையை செஞ்சுருங்க. டெம்ப்ளேட் டிஏஆர்னு செஞ்சிட்டிங்களா, அப்போ டெம்ப்ளேட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்டிக்கை போய் சொல்லணுமா, ஸ்டாட்டிக் பழைய ஃபைல்ஸ் இதில் இருந்தால் அது காப்பி பண்ணிக்கலாமா. இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக் எதுவும் வைக்கலை, காப்பி பண்ணனாலும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஏஆர், ஸ்டாட்டிக் டிஏஆர் அப்படிங்கிறத உங்களோட கடைசி லைனில் சேர்த்துருங்க. இப்படி சேர்த்துருங்க, அவ்வளோதாங்க. இதையும் சேர்த்துருங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டரும் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணினவங்க நம்மளோட இதெல்லாம் பண்ணினவங்க நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போங்க. இதான ப்ராஜெக்ட் ஃபோல்டர், ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போயிட்டு அங்கே என்ன டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோமா, டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அது உள்ள உங்களோட அப்ளிகேஷன் நேமில் ஒரு ஃபோல்டர், ஏன்னா அது உள்ள தான் HTML ஃபைல் வைக்க போகிறோம். இதை பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே CSS ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வைக்கலை, இருந்தாலும் இதெல்லாம் இதான் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் வச்சுருப்போம். இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சேட்லேயே அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து ஃபார்ம்ஸே யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது காலாகாலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணியிருக்கோம். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டருக்கு போங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டர் எங்கே இருக்குது, ஃபார்ம்ஸ் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டர் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபார்ம்ஸ் டெமோ, அந்த ஃபார்ம்ஸ் டெமோவில் ஃபார்ம் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபோல்டர் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போய் இருக்கிற ஃபைல் எதையாவது ஒன்று காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. அப்போ ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆயிருமா. இப்போ நான் அட்மினை காப்பி பண்ணி அட்மினே பேஸ்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். இப்படியே ஒன்று பண்ணுங்கள். இதை ரீநேம் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன் F2 கொடுத்து ரீநேம் பண்ணுங்கள், இல்லை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணி சும்மா ஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸ் தான் பண்ண போகிறோம். சரியா, நம்ம ஒரு ஃபார்ம்ஸ் டாட் பை ஃபைல் சுருக்கமாக புரிஞ்சுக்கிடுறது, அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே ஃபார்ம்ஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதான் இதோட கோர் ஐடியா. அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஃபார்ம்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா? இப்போ அந்த ஃபார்ம்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்கிறது ஃப்ரம் ஜாங்கோ கான்ட்ரிப் இம்போர்ட் அட்மின் இருக்குது. இப்போ நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு இப்போ தேவை வந்து ஜாங்கோவில் ஃபார்ம் தான் நமக்கு வேணும். ஃபார்ம் இல்லை, ஃபார்ம்ஸ், ஜாங்கோவில் இருக்கிற ஃபார்ம்ஸ் தான் வேணும். அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து இப்போ நம்ம வந்து ஒரு அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்முக்கு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது? இப்போ நேற்று என்ன எம்ப்ளாயி பண்ணுமா, இப்போ எம்ப்ளாயியே கண்டினியூ பண்ணுவோம். நேற்று எம்ப்ளாயியை டிபிக்கு பண்ணோம், இன்றைக்கி எம்ப்ளாயியை ஃபார்ம்ஸுக்கு பண்ண போகிறோம். எம்ப்ளாயி என்ன சொல்லலாம், எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்குவா, கிளாஸ் எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ என்ன பண்ண போகுது, எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா, இது ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்மோட ஒரு சப் கிளாஸ்.
அப்போ ஃபார்ம்ஸ் டாட் ஃபார்மோட ஒரு சப் கிளாஸ் சைல்டு கிளாஸ்னால் ஃபார்ம்ஸ் கிளாஸில் ஃபார்ம் கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபார்ம்ஸில் இருக்கிற கேரக்டர் ஃபீல்டு அதெல்லாம் இருக்காங்கிறத உங்களுக்கு அப்போ காமிச்சனில் அங்கே போய் பார்த்துக்கலாம் இருக்குது. அதே மாதிரி ஃபார்ம்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு ஏதாவது ரெண்டு ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி அவரோட நேம் அவரோட ஐடி இல்லை நேம் அவரோட சேலரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். சரியா? நான் வந்து எம்ப்ளாயிங்கிறதுனால நேம் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன், சேலரி ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன். அவ்வளோதான், எவ்வளோதாங்க நம்ம வேலை? கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சுது. புதுசாக நம்ம பண்ணியிருக்கிறது இது ஒன்று தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்ம் தான் நமக்கு டெம்ப்ளேட். இந்த அதாவது இந்த ஃபார்மில் நீங்கள் நேம் சேலரி கொடுக்குறீங்கல்ல, இது தான் நமக்கு டிஸ்பிளேயில் வரப்போகுது. அப்போ டிஸ்பிளேயில் வரப்போகுதுன்னா இந்த ஃபார்ம்ஸை எடுத்துகிட்டு போய் நான் எங்கே சொல்லிடணும், வியூஸ் கிட்டே போய் சொல்லிடணும். வியூஸ் நான் இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ண போகிறேன், நீ என்ன டேட்டா வேணாலும் இதிலேருந்து எடுத்துக்கோ, இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் அதை ஹெச்டிஎம்எல்க்கு கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொல்கிற ஃப்ளோ உங்களுக்கு புரியுதா? வழக்கமாக வியூஸ் என்ன பண்ணும், பழைய வியூஸ் எதையாவது எடுத்து பார்த்தா வியூஸ் என்ன பண்ணும், வியூஸ் இங்கேயே டேட்டா வச்சுருக்கோம். நம்ம ரொம்ப முன்னாடி பண்ணது இப்படி தானே பண்ணோம், இங்கேயே டேட்டா வச்சு அதை போய் ரெண்டர் பண்ணோம் எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு. அப்போ இந்த எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல் முன்னாடி பண்ணதை சொல்கிறேன், ரொம்ப பழசு. அப்போ எம்ப்ளாயி டாட் ஹெச்டிஎம்எல்க்கு இங்கேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, சரிதானே? உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு வியூஸ் ஃபைலேருந்து இன்புட் போச்சு, இப்போவும் அதே தான் போகுது. ஆனால் இந்த வியூஸ் என்ன பண்ண போகுது, ஃபார்ம்ஸ்லேருந்து இன்புட் வாங்க போகுது. இதுதான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். அப்போது இந்த ஃபார்ம்ஸில் இப்படி டைப் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஃபார்ம்ஸில் இப்படி டைப் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ ஃபார்ம்ஸில் முடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்ம்ஸை கொண்டு போய் வியூவுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம முதல்ல வியூவை ஓப்பன் பண்ணுவோமா, வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுவோமா? வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். வியூஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணியாச்சு, கரெக்டா? இப்போ இந்த வியூஸ் டாட் பை ஃபைலை வழக்கமாக நம்ம எப்படி எழுதுவோம், வழக்கமாக நம்ம இப்படி எழுதிடுவோம், வியூஸ் டாட் பை ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோம். அந்த ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஹெச்டிடிபி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுவோம், கரெக்டா? இப்போவும் அதே தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சுக்கலாமா, ரெக்வஸ்ட் வச்சுக்கலாமா, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வேறு ஏதோ ஒன்று எழுத போகிறோம், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறது, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வியூஸ்க்கு எங்கேருந்து இன்புட் வேணும், ஃபார்ம்ஸ்லேருந்து வேணும். அப்போ ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது, ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது, ஃபார்ம்ஸ் வியூஸ் இருக்கிற ஃபோல்டர்லேயே இருக்குது, வியூஸ் இருக்கிற ஃபோல்டர்லேயே தான் ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபார்ம்ஸை இம்போர்ட் பண்ணணும். அப்போ ஃபார்ம்ஸை இம்போர்ட் பண்ணணும், அப்போ இங்கே ஃபோல்டர் நேம் என்ன கொடுப்பீங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், ஃப்ரம் டாட்னு வச்சுருவோம், அவ்வளோதான். ஃப்ரம் டாட்னு கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபார்ம்ஸ், அவ்வளோதானே? எனக்கு ஃபார்ம்ஸ் அங்கே தானே இருக்குது, அப்போ இம்போர்ட் ஃபார்ம்ஸ். இப்போது எனக்கு இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வியூ அப்படின்னு வேணால் பேர் வச்சுக்குவா, வியூங்கிறதுனால இந்த எம்ப் டீட்டெயில்ஸ் வியூவுக்கு யார் இன்புட் கொடுக்குறா எனக்கு, ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அடித்து தான் பார்ப்போமே. இப்போ ஃபார்ம்ஸை தான் எடுத்துட்டோம்ல, ஃபார்ம்ஸ் டாட் என்ன பேர் வச்சுருக்கீங்க இங்கே, எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம். நாங்கள் எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம் வச்சுருக்கேன், அதை நீ எடுத்துக்கோ, அவ்வளோதான். அந்த அதை நீ எடுத்துக்கோ, அதை எடுத்து உனக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு வியூஸ் கிட்டே சொல்லிட போகிறேன். வியூஸ் இதை என்ன பேரில் வேணாலும் சேவ் பண்ணிக்கிட்டோம், இப்போதைக்கு நான் சும்மா ஃபார்ம்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், வியூஸ் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கு, புரியுதா? இது புரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தாங்க இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி அதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதை தான் நான் ரெண்டர் பண்ணணும். இந்த எம்ப்ளாயி இன்ஃபோ ஃபார்மில் என்ன இருக்கோ அந்த டேட்டாவை தான் நான் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் போய் ரெண்டர் பண்ணணும். அப்போ வழக்கம் போல் ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கலாமா, இந்த இடத்துல எம்ப்ளாயி இன்ஃபோ அப்படி ஏதாவது ஒரு பேரில் ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சுக்கலாமா, எம் டீட்டெயில்ஸ், எம் டேட்டா, எம்ப்ளாயி இன்ஃபோ இப்படி ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு பேர் வச்சுட்டு இந்த ஃபார்மை தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஏன் இங்கே இது கொடுக்குறோம், இங்கேருந்து மேப் கான்டெக்ஸ்ட் வந்து மேப் டேட்டா 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 டைப்பில் தான் கொடுக்கணும், இப்படி இருக்குது.
அப்போ ஃபார்ம்ஸில் இருக்கிற ரெண்டு ஃபீல்டு, அந்த ரெண்டு ஃபீல்டை நான் இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸை ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சஸ் பண்ணி அதை ஃபார்மில் வச்சுட்டேன். அந்த ஃபார்மை தூக்கி மேப்பில் வச்சுட்டேன். அந்த மேப்பை இப்போ நான் ரெண்டர் பண்ணிட போகிறேன். ரிட்டன் ரெண்டர் என்ன கொடுப்பீங்க? ரெக்வெஸ்ட்டா? ரிட்டன் ரெண்டர் ரெக்வெஸ்ட் கமா உங்களோட அப்ளிகேஷன் நேம் என்ன? ஃபார்ம் ஆப். ஃபார்ம் ஆப் ஸ்லாஷ் என்ன ஃபைல் நேம் வச்சுக்கிடுறது? ஃபார்ம்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லை இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல் ஏதோ ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கோங்க. சரியா? நான் சும்மா இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்ல தான் எனக்கு ரெண்டர் பண்ணணும். எதை ரெண்டர் பண்ணணும்? என்னோடய கான்டெக்ஸ்ட் என்ன? என்னோடய கான்டெக்ஸ்ட் எம்ப்ளாயி இன்ஃபோ. எம்ப்ளாயி இன்ஃபோவை நான் ரெண்டர் பண்ணணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இது ஃபார்ம் ஆப் உங்களோட இந்த இடத்துல. அப்போ நம்ம இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலெல்லாம் இன்னும் க்ரியேட் பண்ணலை. இங்கே எழுதி வச்சிட்டோம். அப்போ இப்போ போய் நம்ம க்ரியேட் பண்ணணும். பண்ணுவோமா? இப்போ நான் இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் கரெக்டான ஓட்டத்தில் தான் இருக்கோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறோம். இப்போது இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணணும். எங்கே? ஃபார்ம் ஆப்பில் போய் ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் ஆப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்களா டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே? உங்களோட டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரில் ஃபார்ம் ஆப்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்கு போய் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் உங்களுக்கு வேணும். இப்போ இங்கே ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹெச்டிஎம்எல் ஃபைல் ரிஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல்லாம் இருக்குது. அதை எடுத்து காப்பி பண்ணிக்கலாமா? அதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன் இந்த இடத்துல. சரியா? என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஹெச்டிஎம்எல் ஃபைல். இந்த சிம்பிள் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் இந்த இடத்துல இங்கே ஃபார்ம் டாட் ஏஎஸ்பியில் ஃபார்ம்னு மட்டும் கொடுத்தா போதும். இந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல். சரி, அது பின்னாடி கூட சொல்கிறேன். ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சேவ் பண்ண போகிறேன். என்னென்னு சேவ் பண்ணணும்? என்னோடய வியூஸ் இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று சேவ் பண்ணணும். அப்போது இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ண போகிறேன். எங்கே? டாக்குமெண்ட்ஸ். இங்கே ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், ஃபார்ம்ஸ் டெமோ, டெம்ப்ளேட்ஸ், ஃபார்ம் ஆப், இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹெச்டி சாதாரணமாக ஒன்றுமே இல்லை. ஹெச்டிஎம்எல் ஹெட்டு டைட்டில் பாடி இவ்வளோ தான் இருக்குது. வெறும் டெம்ப்ளேட் உள்ள ஸ்கெலிட்டன் உள்ள எதுவுமே இல்லை. இப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ரெடி பண்ணுங்கள். இந்த ஹெச்டிஎம்எலுக்கு என்ன உங்களுக்கு கொண்டு வரணும்? ஃபார்ம்ஸ்லேருந்து எடுத்து வியூஸ் கொண்டு வந்துருச்சு. வியூஸ் என்ன சொல்லுது? இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு போய் எனக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வைங்கன்னு சொல்லுது. அதுக்காக தான் அது ஃபார்மை அனுப்பிச்சி விடுது. இந்த எம்ப்ளாயி இன்ஃபோங்கிறது வெறும் ஃபார்ம், அதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக இதை கூட அனுப்பிச்சி விடலாம். இப்படி எம்ப்ளாயி இன்ஃபோன்னு ஸ்டோர் பண்ணி தான் அனுப்பணுங்கிறது இல்லை, டேரெக்டாகவே அனுப்பிச்சி விடலாம். அந்த இடத்துல வெறும் ஃபார்மை அனுப்பிச்சி விட்றீங்க. ஃபார்மில் என்ன இருக்குது? ஃபார்மில் ரெண்டு ஃபீல்டு இருக்குது. கேரக்டரை வாங்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்டீஜர் வாங்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ரெண்டு தான் இருக்குது. இது உங்களோட இன்புட் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு வரணும்னா ஒன்றுமே கிடையாது. வழக்கம் போல் வழக்கமாக என்ன பண்ணுவோம்? லோட் ஸ்டாட்டிக் கொடுப்போமா? டேக் பெர்சன்டேஜ் லோட் இப்படி கொடுப்போமா? பெர்சன்டேஜ் லோட் ஸ்டாட்டிக் பெர்சன்டேஜ் பிரேஸ் கொடுத்துருங்க. அப்போ தானே அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வர முடியும். வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஃபார்ம் தானே நம்ம அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். அவ்வளோதான், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பிரேசஸில் இந்த பாடியில் எனக்கு அங்கேருந்து வர்ற ஃபார்ம் வேணும். அவ்வளோதான் வேலை. கிட்ட ஒரு டோட்டல் வேலையும் நமக்கு முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பெண்டிங் இருக்குது. என்ன வேலை? இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பெண்டிங் இருக்குது. என்ன வேலைன்னு சொல்கிறீங்களா? இதை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ உங்களோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போங்க. உங்களோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போய் நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அதை அதில் ஆட் பண்ணுங்கள். யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போயிட்டோம். இங்கே ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? யூஆர்எல்ஸ் டாட் பையில் என்ன பேர் வச்சுருக்கீங்க? ஃப்ரம் ஃபார்ம் ஆப் இம்போர்ட் வியூஸ். சரி, அந்த ஒரு லைனை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த பாத்தில் போயிட்டு இந்த இடத்துல என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன எம்ப்ளாயிக்காக கொடுத்துருக்கோமா? ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. செக், நம்ம வழக்கமாக செக் தான் கொடுத்துட்ருக்கேன்னா செக். இந்த இடத்துல வியூஸ் டாட் வியூஸில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு பார்த்து அதை இங்கே கொடுத்துருங்க. எம் டீட்டெயில்ஸ் வியூ, அதை இங்கே கொடுத்துருங்க. எம் டீட்டெயில்ஸ் வியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிந்தது. சேவ் பண்ணிடுங்க. அப்போ யூஆர்எல்ஸ் டாட் பைலேயே அப்டேட் பண்ணியாச்சு.
இப்போ உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ண வேண்டியதுதான். நான் இந்த கோடை அனுப்பிச்சு வைக்கிறேன், பாருங்கள். இதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல முன்னாடி ஃபார்ம் மட்டும் கொடுத்துருந்தோம், இப்போ ஃபார்ம் டாட் ஏஎஸ் அண்டர் ஸ்கோர் பின்னு கொடுத்தா ரெண்டு லைனில் அவுட் புட் வந்துடும். இவ்வளோதாங்க நம்ம மொத்த வேலை. இப்போ ஃபார்மில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபார்மாகவே ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ஹெச்டிஎம்எல்ல கோடே கிடையாது. பாருங்கள், நீங்கள் ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கான கோடு எதுவுமே ஹெச்டிஎம்எல்ல கிடையாது. அந்த கோடெல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் ஃபார்ம்ஸ்லேருந்து நீங்கள் ஃபீல்டாக எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ அந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்குது. இதுலேயே இன்னும் நாலு ஃபீல்டு சேர்த்து விட்டீங்கன்னு வைங்க, ஏஜ்னு ஒன்று சேர்க்குறீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங்னு ஒன்று சேர்க்குறீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸி, எனக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைல்டில் அதில் போய் கை வைக்கணுங்கிற தேவையே இல்லை. இதில் இன்னொன்று சேர்த்து விட்றேன், இதில் டேட் ஆஃப் ஜாயினிங்னு போட்டு டேட் ஃபீல்டு ஒன்று சேர்த்து விட்றேன். சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல இன்புட் அது நீங்கள் என்னென்ன சேர்க்குறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நம்மளோட மொத்த வேலையே. என்ன இதில் எக்ஸ்ட்ராவாக ஹெச்டிஎம்எல்ல இப்போ நீங்கள் இந்த வீக்கெண்ட் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னென்னா, ஹெச்டிஎம்எல் ஃபார்மில் போஸ்ட் தான் என்ன, கெட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும். சரியா? ஏன்னா இப்போ நான் சும்மா இங்கே ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன், இதெல்லாம் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட். நீங்கள் ஹெச்டிஎம்எல் அப்படியே பேரலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்லாம் கொடுத்து போஸ்ட் கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது டாஸ்க் நம்பர் ஒன், போஸ்ட்டுக்கும் கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது கண்டிப்பாக தெரியணும். ஒரு ஃபார்ம், இது ஹெச்டிஎம்எல் ஃபார்ம். இப்போ நான் இங்கே கொடுக்குற ஃபார்ம்ங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, இது ஹெச்டிஎம்எல் டேக், இது பைத்தான் இல்லை. இங்கே போஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன நடக்கும், இங்கே கெட்டுன்னு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணி, அந்த டிவிஷன்ஸ்குள்ளே ஃபார்ம் க்ரியேட் பண்ணி, ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி, அந்த ஃபார்முக்குள்ளே கண்டென்ட்டை வைப்பாங்க. இப்படி தான் நீங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் நிறைய டிவிஷன்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும், அதாவது மொத்த ஹெச்டிஎம்எல் கூட டிவிஷன் டிவிஷன் டிவிஷனாக பிரிச்சுருவாங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு இதில் சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்க டிவிஷன் இருக்கும். இப்படி டிவிஷனாக இருக்கும், ஒவ்வொரு டிவிஷனாக பிரிச்சுருவாங்க. அப்போ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது, இப்படி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து பார்க்குறது. இப்படி நம்ம ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட கோடு எப்படி டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம கோடு இங்கே இருக்குது. இப்படி இப்படி வந்து இப்போ நான் மூணாவதாக ஒரு ஃபீல்டு சேர்த்துட்டேன், நேம் சேலரி ஏஜ்னு மூணாவதாக ஒரு ஃபீல்டு சேர்த்துட்டேன். இந்த மூணாவதாக ஃபீல்டே நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கணும்ல, ஹெச்டிஎம்எல் கோட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இன்புட், நீங்கள் வந்து இன்புட் பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறீங்க, சப்மிட் பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறீங்க, அதுக்காக சப்மிட். இதெல்லாம் ஹெச்டிஎம்எல் கோட். தெரியாதவங்களுக்கு இது ஹெச்டிஎம்எல் கோட், நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது இது என்னங்கிறத பாருங்கள். இங்கே இன்புட் டைப் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணலாம். வேல்யூ, இந்த இடத்துல வேல்யூன்னு கொடுக்கறது நீங்கள் அங்கே என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே சப்மிட் இன்ஃபர்மேஷன், சப்மிட் ஃபார்ம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? சில டைமில் அக்செப்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அக்செப்ட் ஆர் சப்மிட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இது அப்படியே டிஸ்பிளே ஆகுவாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இந்த பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அக்செப்ட் ஆர் சப்மிட் அப்படின்னு தான் இந்த பட்டன். இந்த இந்த ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்ட், இந்த வேலிடேஷன் தான் நான் சொன்னேன், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து வச்சுருக்கு. இப்போ நான் சும்மா முத்துன்னு கொடுக்குறேன், சேலரி ஏதோ ஒரு 12,000 ரூபா அப்படின்னு ஒரு சேலரி கொடுக்குறேன், ஏஜ் 55 வயசு, அக்செப்ட் சப்மிட், அவ்வளோதான். அக்செப்ட் சப்மிட் கொடுத்தோன்னே என்ன நடந்துருச்சு, சப்மிட்டுக்கு நம்ம எந்த லாஜிக்கும் எழுதலை கரெக்டாக, அதனால் ஃபர்பிடன். ஃபர்பிடன்னா முடியாதுங்கிறது, இது இந்த இந்த உரிமையே உனக்கு கிடையாது, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குது. என்னவா, சிஎஸ்ஆர்எஃப் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, ரெக்வெஸ்ட் அபார்ட்டட், இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்ஸிங் ஆர் இன்கரெக்ட். இது தான் ஜாங்கோ கொடுக்குறது, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஜென்ரல் திஸ் கேன் அக்கர் வென் தேர் இஸ் அ ஜென்யூன் கிராஸ் சைட். அப்போ சிஎஸ்ஆர்எஃப்னா என்னது, கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி. நீங்கள் இங்கேருந்து ஏதோ ஒரு டேட்டாவை அடித்து அனுப்புகிறீங்க, நாங்கள் ஜாங்கோவில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், உங்களோட டேட்டாவை அவ்வளோ இன்செக்யூராக அனுப்பிட முடியுமா, பொறுப்பாக டேட்டாவை அனுப்ப வேண்டாமா அப்படின்னு ஜாங்கோ கேட்குது. அதுவே சொல்லுது, கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வென் தேர் இஸ் அ ஜென்யூன் கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி இது நடக்கும், அதனால் நீங்கள் ஜாங்கோவோட சிஎஸ்ஆர்எஃப் மெக்கானிசமை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஎஸ்ஆர்எஃப் மெக்கானிசம், ஜாங்கோ சிஎஸ்ஆர்எஃப் மெக்கானிசம்னா என்னன்னு போய் படிக்கணும், அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ பெரிய வேலை தேவையில்லை, அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் மெத்தட் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு டோக்கனை உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த கோடை காமிக்கிறேன், நீங்கள் இந்த கோடை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி நம்ம பேஜையும் வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்கலாம்ல, எப்படி இருக்குது ஃபார்ம் நம்ம எழுதின கோட் அப்படியே தெரியுதா, ஃபார் ஐடி நேம் சேலரி எல்லாம் தெரியுதா, ஏஜ்
அக்செப்ட் ஆர் சப்மிட் இதெல்லாம் தான் நம்ம எழுதின ஹெச்டிஎம்எல் கோட். அந்த கோட் தெரியுதா? இதோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட்லாம் கொடுக்குறீங்களோ, அப்போ நீங்கள் மறந்துடாமல் கொடுக்க வேண்டியது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி டோக்கன். அந்த டோக்கன் கொடுத்தா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஜாங்கோ என்கிரிப்ட் பண்ணும். அப்போது நான் இந்த பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பிரேஸ் கொடுத்து ப்ரெசன்டேஜ் கொடுத்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, இப்படி கொடுத்துருந்தாங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுதுங்க. இப்போது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் உங்களோட டேட்டா செக்யூர்டுன்னு அர்த்தம். வெப்சைட்டை செக்யூர்டாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு லைன் போதும், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற ஒரு லைன் போதும். சரியா? இதை கொடுக்குறீங்களா? இந்த ஒரு லைனை கொடுங்க போதும், சிஎஸ்ஆர்எஃப் அண்டர்ஸ்கோர் டோக்கன் கொடுங்க. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், இதோட டெமோ காமிக்கிறேன், இதோட இந்த செஷனை நம்ம முடிப்போம். இப்போது ஏபிசிங்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் திரும்ப போய் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேர் கொடுத்துட்டு 12,000 ரூபாய் கொடுத்தனா 12,000 ரூபா 56 வயசு ஆக்கிடுவோம். அக்செப்ட் சப்மிட், எந்த பிரச்சனையும் கட்டாது, காட்டலையா? இப்போ நான் அக்செப்ட் சப்மிட் கொடுக்கும்போது, இப்போ நான் போய் வியூ பேஸ் சோர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே சிஎஸ்ஆர்எஃப் மிடில் வேர் டோக்கன் அதோட வேல்யூ இது எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை யாராவது ஹேக் பண்ணி இந்த டேட்டாவை கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி இந்த வேல்யூலாம் எங்கே இது பணப்பாடமே பண்ண முடியாது நம்மளால். இதுதான் செக்யூரிட்டி ஆக்ட் பண்ணுறது, புரியுதா?